வணக்கம் நண்பா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ தளபதி விஜயோட அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ரெண்டாவது கட்டமாக வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல் கட்டமாக வந்து பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தளபதி வந்து கொடுத்துருந்தாரு. இரண்டாவது கட்டமாக வந்து இன்றைக்கி வந்து அவார்டு அப்படின்றது வந்து கொடுத்துட்ருக்காரு. முதல் நாளே வந்து சொல்லியிருந்தாரு, நான் ரெண்டாவது நாள் வந்து டைரெக்டாக வந்து அவார்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன், பேச மாட்டேன், அதனால் பேச வேண்டியதெல்லாம் இன்றைக்கி பேசிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக என்ன பண்ணியிருந்தார், தளபதி விஜய் வந்து இன்றைக்கி பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, கண்டிப்பாக இதை நான் இன்றைக்கி பேசியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஸ்டூடெண்ட் விழான்றதால் வந்து நீட் எக்ஸாம் அப்படின்றத வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா கிராமப்புறத்தில் வந்து ஸ்டேட் போர்டில் வந்து படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, அதுக்கு படிக்கிறதுன்றதே வந்து ரொம்பவே கஷ்டம், அதுக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கிராமப்புறத்துலேருந்து போகிறவங்க வந்து ரொம்பவே அதுக்காக கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து நீட் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து தடைப்படணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அரசியல் தனம் அப்படின்றது வந்து இன்றைய ஸ்பீச்சில் வந்து நிறையவே இருந்துச்சு. கடைசியாக வந்து எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாசாக ஒரு பேச்சு கொடுத்துட்டு வந்து போயிருக்காரு. ஸோ இதுபோல் தளபதி தன அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ.